Hi friends, welcome to Mom's Royal Kitchen. இன்னைக் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டர் முறுக்கு. இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு கப் இட்லி அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கோம். இதிலே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிட்டோம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை தனித்தனியாக வறுத்து பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். 2 டீஸ்பூன் வெண்ணெய், 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க நம்ம இந்த பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை நம்ம வறுத்து பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு. இது ரெண்டும் ஆப்ஷனல் தான். நீங்கள் வெறும் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எள்ளும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு, வெண்ணெய் 2 டீஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய முறுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டர் முறுக்குக்கு நம்ம வந்து ஸ்டார் அச்சு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த முறுக்கு அச்சில் நம்ம வந்து உள்ள எண்ணெய் தடவிடலாம். இப்போது ஒரு உருண்டை மாவு எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். எண்ணெய் தடவிட்டு மாவு வைக்கும் போது நமக்கு புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இது வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்மளோட முறுக்கை வந்து நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். பாருங்கள் முறுக்கு எவ்வளோ நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதோடைய ஓசைகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம இந்த கொதிக்கிறதோட சத்தம் குறையும் போது தான் முறுக்கை வந்து திருப்பி போடணும். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே வந்து நமக்கு நல்லா வெந்து வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இந்த டைமில் நீங்கள் வேணும்னாலும் முறுக்கை வந்து உடச்சி விட்டுக்கலாம், ஈஸியாக உடஞ்சிரும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் நல்லா அந்த கொதிக்கிற ஓசைகள் வந்து குறையிற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ இந்த ஓசைகள்லாம் குறைஞ்சதும் இப்போ இந்த முறுக்கை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவையும் முறுக்குகளாக புழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் சுவையான பட்டர் முறுக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஈவினிங் டைமில் உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள் நம்ம வந்து இதில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு.
நம்ம கையில் அதை இப்படி உடைக்கும் போதே எவ்வளோ ஈஸியாக உடையுது பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.